உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் 35வது பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக ராஜேஷ் நம்பியார் பங்கேற்றார். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மொத்தம் 2040 பட்டதாரிகள் பட்டம் பெறுகின்றனர். இதில் நாஸ்காம் நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் நம்பியார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் குமரகுரு நிறுவனங்களின் தாளாளர் பாலசுப்பிரமணியம் தலைமை வகிக்க, குமரகுரு நிறுவனங்களின் இணை தாளாளர் சங்கர் வானவராயர் வரவேற்பு உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் டி சரவணன் ஆண்டறிக்கையை வாசித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் ராஜேஷ் நம்பியார் பேசுகையில், இந்த நேரத்தில் இந்தியர்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்தியாவின் தனித்துவமான வளர்ச்சி சாத்தியம் பற்றி பேசிய தலைமை விருந்தினர், இந்த நிதியாண்டின் முடிவில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் 7% இருக்கும் என தெரிவித்தார். இது உலகின் எந்த பெரிய பொருளாதாரத்திற்கும் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் என்றும், இந்தியாவின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு புதுமைகளால் மிகவும் வலுவாக உள்ளது. உலகில் உள்ள அனைத்து விரைவான கட்டணங்களில் 46% யூபிஐ வழியாக இந்தியாவில் நடைபெறுகிறது என்றும், இந்தியாவையும் அதன் திறனையும் உலகம் அங்கீகரித்து வருகிறது. மிகவும் இளம் திறமையான பணியாளர்கள் மிகவும் மற்றும் துடிப்பான பொருளாதாரம் ஆகியவற்றின் கலவையானது நாட்டின் வளர்ச்சி திறனை அதிகரிக்கிறது என்றும், ஒரு நாடாக நாம் இன்று இருக்கும் இடத்தை விட சிறந்த இடத்தில் இருந்ததில்லை என்றும் அவர் கூறினார்.